90s வெளியாகி இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான பேசப்படும் படம் மணிரத்னம் இயக்கிய ரோஜா. இந்த படத்துல நடிகர் அரவிந்த் சுவாமி, மதுபாலா, ஜனகராஜ் உட்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்த இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அரவிந்த் சுவாமி, மதுபாலா முதன்முறையாக ஜோடி சேர்ந்து நடித்த இந்த படம் காதல், ரொமான்ஸ், ஆக்ஷன் என அனைத்தும் கலந்த கலவையாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பினை பெற்றுச்சு. இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்க தவறியதனை நினைத்து இப்பவும் ஒரு நடிகை கவலையில் இருக்கிறாராம். இந்த படக்கதை எழுதியதும் நாயகியாக நடிக்க வைக்க முதலில் லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யாவை தான் மணிரத்னம் கேட்டாராம். ஆனால் அப்போது தெலுங்கு படத்திற்காக முன்பணம் வாங்கிவிட்டதால் மணிரத்னம் படத்துல நடிக்க முடியாது என ஐஸ்வர்யாவின் பாட்டி சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஐஸ்வர்யா ஒரு பேட்டியில், ரோஜாவில் நடிக்க தேதி இல்லை என தெலுங்கு படத்துல நடித்தேன், ஆனால் அந்த படமும் டிராப் ஆனது. திரையில ரோஜா படத்தை பார்த்தபோது தன்னை தானே செருப்பால் அடித்து கொண்டதாக பேட்டி ஒன்றில் நடிகை ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.